இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டேஸ்டி ஃபுட்டு சமையலில் கோழி வறுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கோழி வறுவல். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் வந்து 300 கிராம் நான் சின்ன சின்ன பீஸாக கோழி கழுவி வச்சுருக்கேன் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் பாதி எலுமிச்சம்பழம், 1 பச்சை மிளகா, 1 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, மல்லி புதினா. இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த 300 கிராம் சிக்கனுக்கு நான் 1/2 கரண்டி சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு இதுக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை இது மாதிரி புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு காரம் தேவைண்டா, கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை வறுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெடியாக, சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு வந்தவன் நம்ம வெங்காயம் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடு வந்துருச்சு, இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், கண்ணாடி பதத்துக்கு வரணும். ரொம்ப வதக்க வேணாம், கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி 1-5 நிமிஷம் இருக்கட்டும். இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1-2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு அப்படி இருக்கட்டும். சிக்கன் ஓரளவு வெந்துருச்சு. இது 1-5 நிமிஷம் இருக்கட்டும். இது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டட்டும். சுண்டினவுடனே சிக்கன் ரெடி ஆகிடும். நம்ம இப்போ 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.